ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நர்மையான காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 2:7 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2:7 அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர். அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இன்னும் ஒரு விசை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அதிகாரம். நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் என்கிற தலைப்பில் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகார வல்லமையை வேதவசனம் நமக்கு காண்பிக்கிற சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இயேசு கிறிஸ்து சர்வாதிகாரம் உள்ளவர், சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர். அதிகாரம் உள்ள கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய நமக்கு அதிகாரத்தை தருகிறார். அதிகாரத்தை தரும்போது நம்மை அதிகாரிகளாய் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். தேவனிடத்திலிருந்து நாம் அதிகாரம் பெறாமல் நமக்கு அதிகாரம் வராது. தேவன்தான் நமக்கு அதிகாரங்களை தருகிறவர், நம்மை அதிகாரப்படுத்துகிறவர், அதிகாரி என்கிற ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கிறவர். யாரை ஆண்டவர் அதிகாரியாக்குகிறார்? தேவனால் யார் அதிகாரம் பெற்று யார் அதிகாரியாய் மாறுகிறார்? இந்த காலை வேளையில் மூன்று காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மூன்று குணாதிசயங்கள் ஒரு நல்ல அதிகாரிக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த மூன்று காரியங்களையும் இந்த காலை வேளையில் தியானிக்கும் போது நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்தில் நம்மை அதிகாரிகளாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை உங்களை உங்கள் வீட்டிற்குள்ளே ஒரு அதிகாரியாய் கர்த்தர் வைத்திருப்பார். சில அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். சிலருக்கு வேலை ஸ்தலத்தில், வெளியிடத்தில், சமுதாயத்தில், சபையில், எப்படியாயினும் ஒரு இடத்தில் நம்மை ஆண்டவர் உயர்த்தி ஒரு தலைவனாக ஒரு அதிகாரியாய் ஏற்படுத்தியிருப்பார். அந்த அதிகாரியாய் இருக்கிறனாம், அந்த தலைவனாய் இருக்கிறனாம். எப்படி ஏற்படுத்தப்பட்டோம், யாருக்கு அதை தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனே அதிகாரங்களையும் அதிகாரிகளை ஏற்படுத்துகிறவர். யாரை ஏற்படுத்துகிறார்? முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:21 வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் நீ உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கொஞ்சத்திலே உண்மையாய் இருப்பவனை அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். Be faithful in little. கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் நம்மை ஆண்டவர் நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறார், அநேகத்திற்கு அதிகாரியாய் வைக்கிறார். கொஞ்சம் உடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். உலகம் அல்ல, உலக மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டும் என்ப நிலையில் அல்ல. ப்ரொமோஷன் வருவதற்காக சரி உழைப்போம், சரி சில காரியங்களை ஆதாயமாக காட்டுவோம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் என்கிற அந்த பாணியில் அல்ல. கர்த்தர் தான் என்னை உயர்த்துகிறவர். பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றும் போது டபுள் ப்ரொமோஷன் இல்லை,
ட்ரிபிள் ப்ரமோஷன் இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே நேரத்தில் கொண்டு போய் சிங்காசனத்திற்கு அடுத்த ஸ்தானத்தில் இந்த யோசேப்பை அமர பண்ணினது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்த உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் உண்மையாயிருந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட போத்திப்பார் அரண்மனையில் உண்மையாயிருந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிறைச்சாலையில் உண்மையாயிருந்தான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் உண்மை யாருக்கும் புரியவில்லை, தவறு செய்கிறவர்கள் எல்லாரும் வாழுகிறார்கள், என் உண்மையை யாரும் கவனிக்கவில்லை. இல்லை, உங்கள் உண்மையை ஒரு தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளை வரும்போது இவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் உங்கள் உண்மையிலே இருங்கள். மனிதனுக்கு உங்கள் உண்மை தெரியாமல் போகலாம், தேவ கண்களுக்கு உங்கள் உண்மையை ஒருவனாலும் மறைக்க முடியாது, எந்த காரணத்தை கொண்டு மறைக்க முடியாது. உண்மை உண்மைதான். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேக காரியத்திற்கு அதிகாரியாய் வைப்பார். இரண்டாவது, ஆதியாகமத்தின் புத்தகம் 41:39 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 41:39 வசனங்கள். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாருங்க, அதே யோசேப்பு. இந்த யோசேப்பு அதிகாரியாய் மாறுவதற்கு முதல் காரணம் கொஞ்சத்தில் உண்மை, இரண்டாவது விவேகமும் ஞானமும் உள்ளவன் தான் அதிகாரியாய் ஏற்படுத்தப்பட முடியும். விவேகம் ஞானம் தேவை. அன்றைக்கு எகிப்தின் ராஜா இவனை பார்க்கும்போது இவன் விவேகம் உள்ளவன், இவன் ஞானம் உள்ளவன் என்பதை கண்டான். விவேகமும் ஞானமும் தேவை. இதை தருகிறது யார்? கர்த்தர். உண்மை பார்க்கிறது யார்? கர்த்தர். விவேகத்தையும் ஞானத்தையும் தருகிறவர் யார்? கர்த்தர். என்றால் நான் அதிகாரத்திற்கு போக வேண்டுமானால் அதற்கு அடிப்படையே கர்த்தர் தான். அவர் என்னை பார்க்கிறார், அவர் எனக்கு தருகிறார் விவேகமும் ஞானமும். காலை வேளையில் ஆண்டவரே, நான் செய்கிற வேளையில் எனக்கு விவேகத்தை தாரும், எனக்கு ஞானத்தை தாரும். கேட்பீர்களே, ஆனால் அந்த வேலையை திறம்பட செய்ய விவேகத்தையும் ஞானத்தையும் தந்து உங்களை கர்த்தர் அதிகாரத்தில் உறுதிப்படுத்த, அதிகாரியாய் உறுதிப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா, ஆண்டவரே எனக்கு வேண்டிய விவேகத்தை தாங்கப்பா, ஞானத்தை தாங்க, எந்த வேலையும் செய்ய எனக்கு விவேகம் வேண்டும். எனக்கு முந்தியிருந்தவர்கள் செய்தது போல செய்து போகல்ல, உம்முடைய விவேகத்தோடு அதை சரியாய் செய்ய. ஒருவேளை தவறான காரியங்கள் இருந்து கொண்டே இருந்தால் அதே பழக்கத்தை நானும் செய்து விடாதபடி அவைகளில் விவேகமும் ஞானமுமாய் செயல்பட எனக்கு ஞானம் தாரும் என்றால் அதிகாரியாய் ஏற்படுத்துவார். மாத்திரமல்ல, மூன்றாவது 1 Samuel 18:5. 1 Samuel 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். போதும், புத்தியாய் காரியத்தை நடப்பிக்கிறவன் அதிகாரியாக்கப்படுவான். புத்தியாய் காரியத்தை நடப்பிக்கிறவன் தான் அதிகாரியாக்கப்படுவான். பாருங்கள், மூன்று காரியங்களை சொன்னேன். முதலாவது, உண்மையாய் இருக்கிறவன் தான் அதிகாரியாக்கப்படுகிறான், கொஞ்சத்தில் உண்மை. இரண்டாவது, விவேகமும் ஞானமும் உள்ளவன் தான் அதிகாரியாக்கப்படுகிறார். விவேகம் தேவை, ஞானம் தேவை. மாத்திரம் அல்ல, அந்த விவேகம் ஞானம் இருந்தால் மாத்திரம் போதாது, அதை புத்தியாய் காரியத்தில் செயல்படுத்துகிறவன், புத்தியாய் காரியத்தை செய்கிறவன் தான் அவன் தான் அதிகாரியாக்கப்படுவான். தாவீது புத்தியாய் நடந்தான். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும் போது கூட ரொம்ப புத்தியாய் நடக்கிறான், காரியத்தை செய்கிறான். புத்திப்பாரின் மனைவி அவனை தன் வசம் இழுக்க அழைக்கும் போது சொல்லுகிறான், இல்லை, நீனும் நானும் மாத்திரம் இல்லை, நீ பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறான். புத்தியாயிருந்தான், கவனமுள்ளவனாயிருந்தான், பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்கிற புத்தி அவனுக்குள் இருந்தது.
புத்தியாய் இருந்த அவனை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றினார். எது புத்தியானது? பரிசுத்தமாய் வாழ்வது புத்தியானது. எது புத்தியானது? தேவனுக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. காலை வேளையில் ஆண்டவரே, நான் கொஞ்சத்தில் உண்மையாயிருக்க, நான் விவேகமும் ஞானமுள்ளவனாயிருக்க, நான் புத்தியாய் காரியத்தை நடப்பிக்க கிருபை தாரும். கேட்போம், கர்த்தர் தருவார், நம்மை நடத்துவார். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah, 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 Hallelujah. ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை அதிகாரியாய் ஏற்படுத்துகிறவர் நீர், அதிகாரத்தை தருகிறவர் நீர். எங்கள் சுயத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, அவைகள் நிலைக்காது. ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கும் போது, விவேகமும் ஞானம் உள்ளவர்களாய் நடக்கும் போது, புத்தியாய் காரியத்தை செய்யும் போது, எங்களை நீர் அதிகாரிகளாய் ஏற்படுத்துகிறீர். அதிலே நீர் எங்களை உறுதிப்படுத்துகிறீர். வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களை உறுதிப்படுத்துவீராக, நிலை நிறுக்க பண்ணுவீராக. பரிசுத்தமுள்ள தேவ கரம், மாறாத தேவ பிரசன்னம் அவர்கள் வாழ்வில் நிறைவாயிருந்து அவர்களை புத்திமானாய் மாற்றட்டும். கிருபை உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் நாம மகிமைப்பட நாம் அவரிடத்திலே நெருங்குவோம். நம்மை தாழ்த்தி ஞானவானாய் புத்தியாய் நடப்போம். அதிகாரியாய் ஏற்படுத்துவார். கர்த்தர் மகிமைப்படுவார். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணையை நாம் பார்ப்போம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உபாகமம் 2 அதிகாரத்திலிருந்து உபாகமம் 22 வரை வாசியுங்கள். எபிரேயர் 2:7 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் மிகுந்த உண்மையும் ஞானமுள்ளவர்களாய் வாழ ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பலம் தருவார், கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.